ஹை கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம் ஷீட் எப்படி செய்யணும்னா செய்ய போகிறோம். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபோம் ஷீட் செய்யறதுக்கு கிளிட்டர்ஸ் இல்லை. ஸோ அதனால தான் நானே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிளிட்டர் செய்ய போகிறேன். சால்ட்டு அப்புறமா பெயிண்ட் மிக்ஸ் பண்ணால் கிளிட்டர் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி செஞ்சு பார்ப்போம். ஸோ வந்து செஞ்சு பார்க்குறேன். அப்படியே அச்சஸ்லாம் கிளிட்டர் மாதிரி இருக்காது, வேணால் ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அந்த கிளிட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இது இருந்ததுன்னா சூப்பராக அச்சஸ்லாம் செம்மையாக எப்படி ஒரு உண்மையான ஃபோம் ஷீட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். என்கிட்ட அது இல்லாதனால நான் சால்ட் வச்சு செஞ்சுக்கிறேன், அதாவது சால்ட்டு போட்டு அப்புறமா பெயிண்ட்டு மிக்ஸ் பண்ணி செஞ்சுக்கிறேன். நீங்கள் வேணால் நான் வேணால் அதை வச்சு தான் செய்ய போகிறேன். நான் வேணால் குட்டியாக வச்சு நான் செய்ய போகிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தேவை அப்படின்னா நீங்கள் நல்லா பெருசாக செஞ்சுக்கோங்க. நான் வந்து ஃபோம் ஷீட் வந்து நான் எப்படி செய்யணும்னா ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் வந்து குட்டியாக தான் செஞ்சுக்க போகிறேன் ஃபோம் ஷீட். ஸோ வந்து நான் இது மாதிரி 4 கலர் செஞ்சுக்கிறேன், அதாவது இந்த ஜிகனா. ஓகே, இப்போ வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பிங்க்கு முடிச்சிட்டேன், அப்புறமா எல்லோ முடிச்சிட்டேன். கொஞ்சம் நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 4 கலர் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ அதை சைடில் வச்சுட்டு ஒரு அட்டை, ஒரு ஸ்ட்ராங்கான அட்டை பெயிண்ட் அடித்தா அப்படியே மடங்காத மாதிரி. ஸோ நான் வந்து காட்டுறேன். வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் 4 இது வச்சுருக்கிறதுனால நம்ம வந்து 4 பீஸஸாக குட்டி குட்டியாக வெட்டிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து பெருசாக வந்து ஒரு A4 ஷீட் சைஸில் வந்துட்டு செஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து கட்டாயமாக கிளிட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, இந்த மாதிரி சால்ட்டு கூட யூஸ் பண்ணலாம். பட் வந்து அச்சஸ்லாம் வரணும் அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக அதான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு அட்டையில் பெயிண்ட் அடிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் க்ரீன் கிளிட்டர் எடுத்திருக்கேன்னா அதே கலரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்போர்டில் நான் பெயிண்ட் அடிச்சுட்டு அது நல்லா காஞ்ச பிறகு கம் இருக்குல்ல கம்மு, அந்த கம்மு நல்லா போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த 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 கிளிட்டர்ஸு அதை வந்து நல்லா தூவி விட்டுக்கோங்க. கவி 3K, சாரி, என்னால் வந்து பார்த்திங்கன்னா லைவ் போட முடியல. லைவ் போடணுன்னா அட்லீஸ்ட் 1000 இதுவாக இருக்கணும், அதாவது 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும். என்கிட்ட 1000 இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா என்னால் லைவ் போட முடியல. ஸோ சாரி, நீங்கள் கேட்டது தான் நான் போட்டுட்டு இருக்கேன். பட் நீங்கள் கேரமல் பாப்கார்ன் செய்ய சொன்னீங்க, அது செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் என்னால் முடிஞ்சால் நான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் சொல்கிறது எல்லாமே நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் என்னால் லைவ் மட்டும் போட முடியாது. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி க்ரீனில் நல்லா பெயிண்ட் பண்ணி, அதாவது பெயிண்ட் பண்ணி முடிச்சு காஞ்ச பிறகு கம்மு வச்சு நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ அந்த க்ரீன் கலர் தூள் இருக்கு இல்லையா, அந்த தூளை வந்து நம்ம அப்படியே போட்டு விட்டுடலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் செஞ்ச க்ரீன் புரியல அப்படின்னா நான் வந்து செகண்ட் கலர் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ரெட்டு அந்த அட்டையில் அந்த ரெட் கலர் பெயிண்ட் அடித்து முடிச்சுட்டு அதை காய வச்சுட்டு கம் எடுத்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த நம்ம வச்சுருக்கிற தூள் வச்சு அதை நல்லா மேலே தூவி விட்டுடலாம். உங்கள்கிட்ட அகெயின் சொல்கிற கிளிட்டர்ஸ் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் வரும் இது சரியாக. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு, இது இப்படி தான் இருக்குது. நீங்கள் கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணால் அமேசிங்காக இருக்கும் இது. பட் நான் கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணதுனால இது சரியாக வரல. பட் நீங்கள் கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஆசமாக வரும். பட் பரவாயில்ல, இது கூட நல்லா தான் இருக்குது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான லுக்காக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுவே நீங்கள் மல்டி கலரில் சூப்பராக செஞ்சீங்கன்னா அமேசிங்காக இருக்கும். இதில் நீங்கள் அழகாக கட் பண்ணி ஸ்டிக்கர் மாதிரி இல்லை ஏதாவது கிரீட்டிங்ஸில் விட்டுறதா இருந்தால் ஒட்டிக்கலாம். ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.